Sorry. ஒன்றுமே செய்யலாது. அப்ப அந்த விஷயத்துக்கு நீங்க எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரணும். இவரை நாங்க மாத்த இல்லை, இந்த இன்னும் இருக்கிற அந்த மிச்ச கால பகுதிக்குள்ள இவரே இருப்பாருன்ற ஒரு வாக்குறுதியை தர வேணுமெண்டாவே எனக்கு எங்கிட்ட எதிர்பார்ப்பா இருக்கு. பழமையான நடைமுறைன்றது 5 வருஷம் முடிஞ்சினால் அந்த 5 வருஷ காலத்துக்கு பூராவே மாத்தினா அது எங்களுக்கே ஒரு பிரச்சனை. இடைக்கிட ஒரு அவசரமா மாத்தப்படுறதா ஒரு அப்பா மக்களுக்குரிய ஒரு இதான எனக்கும் அது கஷ்டம்தான். நான் இப்பதான் இவரோட இணைஞ்சு வேலை செய்ய வைக்கிறதுக்கு எனக்கு எந்த வித இடையில இணைஞ்சுகள் கொடுங்க. செட்டிகுளம் பிரதேச செயலாளர்களினுடைய இந்த அவசர இடமாற்றம் வந்து செட்டிகுளம் பிரதேச மக்கள் சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். காரணம், ஒரு அரச உத்தியோகத்தருடைய சேவை காலம் 5 வருடங்கள். அந்த 5 வருடங்கள் பூர்த்தியாகாத நிலையில் அவருடைய அவசர இந்த இடமாற்றத்தை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆகவே எமது செட்டிகுளம் பிரதேசம் வந்து மிகவும் பின்தங்கிய ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. பெரும்பாலான மக்கள் வந்து விவசாயத்தையே நம்பி வாழ்கின்றனர். அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் கூட இதுவரை பூர்த்தி செய்யப்படாத நிலை இருக்கின்றது. செட்டிகுளம் பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியும் குறைவான நிலையிலேயே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய இடமாற்றம் என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்து நமது செட்டிகுளம் பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளராகவே அவரை திரும்பவும் நியமிக்க கோரி இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்களுடைய சார்பாக அரசாங்கத்திடமும் மத்திய அரசாங்கத்திடமும் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, அவருடைய இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்து செட்டிகுளம் பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளராகவே அவருடைய நியமனத்தை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வெங்கல செட்டிகுளம் பிரதேச செயலாளராக கடமையாற்றுகின்ற திரு சிவகரன் அவர்களை அவசர அவசரமாக தற்பொழுது இடமாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. வளமையாக அரசு அலுவலர்களின் இடமாற்றம் என்பது நியாயமானது. ஆனாலும் இது ஒரு இடைப்பட்ட காலத்திலே இந்த இவருடைய இடமாற்றம் என்பது ஒரு அவசரமாக செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த குறித்த அவருடைய கடமை கால பகுதி இருந்து அவருடைய இடமாற்ற நியமனம் வர வளமையாக நடைபெறுகின்ற காலம் வரையும் அவரை தொடர்ந்தும் இந்த பிரதேச செயல பிரிவினுடைய பிரதேச செயலாளராகவே கடமையாற்றுவதற்கு இந்த இடமாற்றத்தை ரத்து செய்து அவரை மீளவும் தொடர்ந்தும் மங்கள செடிகளம் பிரதேச செயலாளராக கடமையாற்றுவதற்கு அனுமதிக்க கோரித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது. ஆகவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் அங்கே இருக்கின்ற அரசாங்க அதிபர் உட்பட அனைவருக்கும் இந்த மகஜரன்றை கையளிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்து அவருடைய இடமாற்றத்துக்குரிய வளமையான காலப்பகுதி, அவர் கடமையாற்றுகின்ற காலப்பகுதி வரையும் அவரை இங்கேயே கடமையாற்ற விடுவதற்கு கோரித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகின்றது. மாவட்டங்கள் கிராமப்புறங்களாக உள்ளது. ஆகையாலே வவுனியா மாவட்டத்தில் பிரதேச செயலகம், செட்டிகுளம் பிரதேச செயலகமானது ஒரு கிராம பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த கிராம செயலாளருக்கு உரிய வேலைத்திட்டங்களை மக்களை சுணக்காமல் அந்த வகையிலே அந்த வேலைத்திட்டங்களை ஒழுங்குமுறையிலேயே நடத்தி கொடுப்பதால் தொடர்ந்தும் இந்த சேவைகளை இவர் ஈடுபடுவதற்கு மக்களாகிய நாங்கள் இந்த
ஆர்ப்பாட்டமானது அரசியல் கட்சிகளோ அல்லது ஒரு அரசு தூண்டுகோளாகவோ இல்லாமல் நாங்கள் வந்து பொதுமக்களாகவே முன்னிறுத்தி பொழுதுகள் கிராமப்புறங்களில் இருக்க அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு நடத்துகின்றோம். இந்த வகையிலேயே செட்டிக்குள பிரதேசமானது இந்த பிரதேச செயலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அதிகாரியாக இருப்பதால் 20% ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாக உள்ளது. ஆகையால் இவர் தொடர்ந்து வர்ற பணியை தொடர்ந்து அவர் செயல்படுவதாக இருந்தால் செட்டிக்குளத்தில் இன்னும் பெரும்பாலான ஒரு வளர்ச்சி அடைய ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகையால் இவரோட காலப்பகுதி வரைக்கும் இவரை தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபடுவதற்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்குரியான இதுகளை செய்து அவர் தொடர்ந்து இந்த பணியில் இருக்கிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சரியா, வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலாளரை திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த இடமாற்றத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும் எமது மாவட்ட மக்கள் இன்று ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்திருந்தனர். அப்போ நான் அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்த நான், ஏனென்றால் சமீப 2-1 நாட்களுக்கு முன்பு இதே போன்று ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிரதேச செயலாளர், அதாவது யாழ்ப்பாணம் வேலனை அப்பிரதேச செயலாளருக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதை எமது கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதே நிலைமைதான் இங்கும். அப்போ இங்கிருக்கக்கூடிய பிரதேச செயலாளரும் நேர காலம் பாராது மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதை நானும் கண்கூடாகவே அறிந்திருக்கிறேன். நான் இந்த மக்களுக்கு முன்பிருந்தே எனது கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க முனைப்பு காட்டினேன். இருந்தும் அவர் இன்று கரைச்சி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இருப்பதால் ஒரு 4 மணி அளவில் இன்று ஒரு நியாயமான நேர்மையான ஒரு தீர்வொன்றை நான் பெற்றுத்தருவேன் என்று உறுதியளிச்சிருக்கிறேன். அது எமக்கு சாதகமான ஒரு நிலைமை தான் இருக்கும்.